வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 63 நாயன்மார்கள்ல அடுத்து வரக்கூடிய நாயன்மாரான கலர் சிங்க நாயனார் பத்தி பார்க்க போறோம். அவரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பல்லவ நாட்டை கலர் சிங்கர் என்பவர் மணிகண்ட பெருமானின் பேரருளால் அறநெறி குன்றாது அரசாட்சி செய்து வந்தார். இவர் வடபுலத்து மன்னர்களை வென்று வாகை சூடி பொன்னும் பொருளும் பெற்றார். இவ்வாறு பெற்ற பெரு நவ நிதிகளை ஆலய வழிபாட்டிற்கும் அடியார்கள் வழிபாட்டிற்கும் பயன்படுத்தினார். ஒரு சமயம் மன்னர் திருவாரூரில் எழுந்தருளியிருக்கும் தியாகேச பெருமானை சந்திக்க எண்ணினார். தமது பிராட்டியாருடன் பரிவாரங்களுடனும் புறப்பட்டார். திருவாரூரை அடைந்த நாயனார் பிறைமுடி பெருமான் குடிக்கொண்டிருக்கும் பூங்கோயிலை அடைந்தார். புற்றிடம் கொண்ட நாயகரின் திருமுன் விழுந்து வணங்கி எழுந்தார். பூங்கோவில் புண்ணியனாரின் அரு வடிவில் மெய்மறந்து கண்ணிலே நீர் மல்க உள்ளத்தில் அன்பு பொங்க பக்தியில் மூழ்கி வழிபட்டு கொண்டிருந்தார் வேந்தர். திருக்கோவிலை வளம் வந்து கொண்டிருந்த பட்டத்து நாயகி அழகிய எழில்மிகு மண்டபங்களை கண்டு அதிசயித்தாள். அரசியார் மலர் தொடுத்து கொண்டிருக்கும் மணி மண்டபத்திற்கு அருகே வந்தாள். அங்கு தொண்டர்கள் அமர்ந்து பூ தொடுத்து கொண்டிருந்தனர். எண்ணத்தை கவரும் வண்ண மலர்களை கண்டதும் அரசியாருக்கு ஆனந்தம் மேலிட்டது. நறுமலர் வாசனையில் சற்றே நிலை மறந்தாள். தன்னை அறியாதவாறு தரையில் கிடந்த மலரொன்றை எடுத்து மோந்து பார்த்தாள். அங்கு கூடியிருந்த தொண்டருள் செருந்துணை நாயனார் என்பவரும் ஒருவர். இவர் அடியார்களுக்கு யாருக்கிலும் அறிந்தோ அறியாமலோ அபச்சாரம் ஏது செய்தாலும் உடனே அவர்களை தண்டிப்பார், இல்லாவிடில் தண்டிப்பார். அரசியாரின் செயலை கவனித்த செருந்துணை நாயனார் சினம் கொண்டார். அரசியாயிற்றே என்று கூட பார்க்கவில்லை. அரணாரின் அர்ச்சனைக்குரிய மலர்களை முகர்ந்து பார்த்து பிழை புரிந்த அரசியாரின் மூக்கை வாழால் சீவிட்டார் நாயனார். பூமகள் போன்ற பட்டத்தரசி மயக்கமுற்று மண் மீது விழுந்தாள். பெருமானை வழிபட்டு கொண்டிருந்த மன்னருக்கு இச்செய்தி எட்டியது. மன்னர் அவ்விடத்திற்கு விரைந்து வந்தார். நிலத்தில் துடித்து துவண்டு கிடக்கும் அரசியாரின் பரிதாப நிலையை கண்டார். பதை பதைத்து போனார். அஞ்சாமல் இக்கொடிய செயலை செய்தியது யார் என்று கண்டு தீப்பொறி பறக்க கேட்டார். அம்மொழிகளை கேட்டு, மன்னவா, இச்செயலை செய்தது நான் தான் என்று துணிந்து சொன்னார் செருந்துணை நாயனார். சைவத்திருக்கோலத்திலே நின்றிருந்த செருத்துணையாரை கண்டதும் மன்னரின் மனம் அடியார் சேரத்துடன், இச்செயலுக்கு செய்ததற்கு எமது தேவி செய்த பிழைதான் யாதோ என்பதை அறிய துடித்தது. மன்னரின் முகத்தில் எழுந்த கேள்விக்குரியின் சாயலை புரிந்து கொண்ட செருத்துணையார் அரசியார் எம்பெருமானுக்குரிய மலர்களை மோந்து பார்த்தார். அவர் மொழிந்ததை கேட்டு மன்னர் மனம் கலங்கினார். அரசர் கரங்கூப்பி வணங்கி, ஐயனே, நீங்கள் தண்டனையை முறைப்படி அளிக்கவில்லை என்று
கூறியவாறே உடைவாளை எடுத்து மலரை எடுத்த கையை அல்லவா முதலில் நீங்கள் துண்டித்திருக்க வேண்டும் என்று கூறியதோடு நில்லாமல் சட்டென்று அரசியாரின் மலர் கரங்களை வெட்டி வீசினார். அரசரின் உயர்ந்த பக்தி நிலை கண்டு செருத்துணை நாயனார் மன்னருக்கு தலை வணங்கினார். அப்பொழுது புற்றிடம் கொண்ட பெருமான் மன்னருக்கு அருள் செய்ய திருவுள்ளம் கொண்டு சக்தி தேவியோடு ரிஷபத்தில் எழுந்தருளினார். பட்டத்தரசியாருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கி அருளினார். மன்னருடைய சிவபக்தியையும் அடியார்கள் மீது அவர் கொண்டுள்ள பக்தியையும் கண்டு அடியார்கள் மன்னரை போற்றி பணிந்தனர். மன்னரின் திகழ் திக்கெட்டும் பரவியது. மன்னர் களசிங்க நாயனார் பூவுலகில் பல்லாண்டு வாழ்ந்து அறநெறி பிறழாமல் அரசாட்சி புரிந்து வந்தார். முடிவில் எம்பெருமான் திருவருளாலே சிவலோகம் அடைந்து இன்புற்றார். களசிங்க நாயனாரின் குரு பூஜை வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. காடவர்கோன் களசிங்கன் அடியாருக்கும் அடியேன் என திருத்தொண்ட தொகை இவரை பாராட்டுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.